ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ RRR படத்தோடைய டீமுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில வந்து ரொம்பவே ஒரு இன்பமான ஒரு செய்தி, RRR படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்குங்க. எதற்காக வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வரக்கூடிய நாட்டு நாட்டு பாடலுக்காக வந்து சிறந்த பாடலுக்கான ஆஸ்கர் அவார்டு இப்போ இந்த RRR படம் வாங்கியிருக்கு. இதற்காக தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வி ஆர் த ப்ரௌட் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த டீம் வந்து ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டேரக்டர், அந்த பாடலை எழுதி அந்த லிரிக்கிஸ்ட், அதேமாதிரி அந்த பாடலை இசையமைக்க அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு இப்போ அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. எல்லாருமே எதிர்பார்த்து தான், தலைவர்கிட்ட வந்து கண்டிப்பாக அந்த ட்வீட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. அதேமாதிரி கரெக்டாக இப்போ வந்திருக்கு. அதே போல் இன்னொரு படம், முக்கியமான படம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படமும் இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு ஆவண குறும்படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இருந்தால் கூட எது சம்மந்தமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த முதுமலை தம்பதி குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கான இது ஒரு விஷயம் இது. அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஆதரவற்ற யானை குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பராமரிக்கக்கூடிய அந்த முதுமலை தம்பதிகளுடைய அந்த வாழ்க்கை அது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆதரவற்ற அந்த யானைகள் எல்லாம் கூட்டு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எப்படி வந்து அரவணைத்து அதுக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் செய்கிறாங்க அப்படின்றது விளக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இது நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு தம்பதிங்க தான் அவங்க. அவங்கள பேஸ் பண்ணி எடுத்த இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆஸ்கர் வாங்கியிருக்கு. ஸோ ஒரே நாளில் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு ஆஸ்கரில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே வந்து ஏராளமானவர்கள் வந்து ஒருத்தர் ரெண்டு அவார்டு வாங்கிட்டு வந்தார். இப்போ ரெண்டு வெவ்வேறு ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நமக்கு ரெண்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.